ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் ரெசிபி. ரொம்பவே ஒரு டேஸ்டியான அதே சமயத்தில் ஈஸியான ரெசிபி. இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ரெசிபின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இது டின்னராகவும் சாப்பிட்லாம். வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க, இந்த ஈஸியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய், 4 மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கொத்து போல் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். சைடில் இப்போ 4 முட்டை வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சட்னியில் 2 டேபிள்ஸ்பூன் உடச்சக்கல் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே நல்லா ஃப்ரெஷ் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. சைட்ஸ் அதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிறோம். எல்லாமே 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா வெஜிடபிள்ஸும் உள்ள போகுது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே எக் சாண்ட்விச், எக் ஆம்லெட்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்டா. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய எக் மிக்ஸ்சர், நம்மளுடைய வெஜிடபிள்ஸ், நம்ம சட்னி, சீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட உடனே நம்மளுடைய எக் மிக்ஸ்சர், முட்டை கலக்கி வச்சுருக்கோங்கள, அதை ஊற்றுறோம். அது லைட்டாக குக் ஆகிட்ட உடனே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வைக்கிறோம். மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வைக்கிறோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் வைக்கிறோம். மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு சைட்ஸ்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. எவ்வளோ குவிக்கான ரெசிபின்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா திருப்பி குக் பண்ணுங்கள், திருப்பி விட்டுட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாஸ் சட்னிலாம் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இதுவே 2 பிரெட் ஸ்லைசஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா 2 பிரெட் ஸ்லைசஸ் வைக்க போகிறோம். அப்போ தான் அது நல்ல ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைஸில் வெஜிடபிள்ஸ் வச்சிடுறோம், அதே மாதிரி ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடுறோம். அப்படியே ஒரு சைடு எடுத்து அப்படியே திருப்பி போடுங்க, ஃப்ளிப் பண்ணுங்கள், சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சைட்ஸ்லாம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் ஆகலைன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான், டொமேட்டோ சாஸ் அண்ட் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.